हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடலை வந்து ஒரு டிஃபரண்டான குழம்பா எப்படி வைக்கலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் சரி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை காய வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோம் அந்த எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு 2 ஸ்பூன் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சு நச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் அப்புறம் தனியா எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த கொண்டக்கடலை நம்ம மசிச்சு போட்டது எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு பாருங்க நம்ம தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கூட நீங்க தனி மிளகாய் தூள் தனியா கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொண்டக்கடலை முழுசா குடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா நச்சு போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம குழம்பு தூள் வந்து நல்லா mix ஆகணும் ஒரு और निम्स मट ना मिक्स पड़ा पोद इचर पुलि तन सेक ना कुटोम नम पाकल உங்களுக்கு வந்து கிரேவியா வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் இல்ல குழம்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்ன கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்க போறோம் எனக்கு வந்து கிரேவி வேணா குழம்பா தான் வேணும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து கொண்டக்கடலையே இந்த மாதிரி மசிச்சு போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சும்மா வேக வச்சிட்டு நீங்க ஃபுல்லா அரைச்சு ஊத்துனாலும் நல்லா இருக்கும் இப்படி போட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம கொண்டக்கடலைக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் லைட்டா குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த குழம்பு வந்து கொதிச்சிருச்சுனாலே நம்ம வந்து அந்த போட்ட குழம்பு தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா வெந்து நல்லா அந்த மசாலாவோட வாசனைலாம் நல்லா வருது பச்சை வாசனை ஃபுல்லா போயிருச்சு குழம்பு ரெடி ஆயிச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ இந்த கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்